எதிர்வரும் நாட்களில் கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் அதன் விலை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் தற்போது கோதுமை கிலோ ஒன்று 410 ரூபாய் முதல் 420 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக பல சிற்றுண்டிச்சாலைகள் மூடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சுமார் 2000 வெதுப்பக உற்பத்தி நிறுவனங்கள் கோதுமை மாவிலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையகங்களின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3வது அலகில் பழுது ஏற்பட்டுள்ள இடத்தை பராமரிப்பு குழுவினர் இன்றைய தினம் ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்கமைவாக நாளை மறுதினத்திற்குள் திருத்தப்பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் என அதன் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை 3வது அலகிலிருந்து இழந்த 270 மெகாவாட் மின்சாரம் மீண்டும் தேசிய கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை 3வது அலகு செயலிழந்தமையால் 270 மெகாவாட் மின்சாரம் கலனித்திசு அனல் மின் நிலையம் மற்றும் எம்லிபிட்டிய தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது. கலனித்திசு அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்திக்கான நக்டா கிடைக்கப்பெற்றதன் மூலம் 170 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்பில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எம்லிபிட்டிய தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 100 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.